இந்த வீடியோல நாம கம்பேர் பண்ண போற ரெண்டு போன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து Moto G34 5G, இன்னொன்னு வந்து Redmi 12 5G. இந்த ரெண்டு போனையும் கம்பேர் பண்ணி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன போன் வாங்கணும் சொல்லிருக்கேன். நீங்க இந்த ரெண்டு போன் ஏதாவது போன் வாங்கலாம்னு கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்பிளே பார்க்கலாம். Redmi 12 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.79 இன்ச் ஃபுல் எச்டி பிளஸ் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 98 கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 415 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதே மோட்டோ G34 5G வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் எச்டி பிளஸ் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 500 இன்ச் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்லையும் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிஸ்பிளே எது பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, Redmi 12 5G வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அதிகம், மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ், அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் அதிகம். ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷனாக ரெஃப்ரெஷ் ரேட்டை என்ன கேட்டால், நான் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 98 போதுமானது தான். பட் 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்கும்போது ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா Redmi 12 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர். Redmi 12 5G வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 4 Gen 2 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மோட்டோ G34 5G வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 695 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசர் நான் எதை சூஸ் பண்ணுன்னு கேட்டால், நான் கண்டிப்பாக Qualcomm Snapdragon 695 தான் சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா இந்த ரெண்டு ஃபோனும் ஒரே அளவுக்கு தான் இருக்கும். பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் லைட்டாக மோட்டோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் கேமரா இருந்தால் கண்டிப்பாக மோட்டோ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. Redmi 12 5G வந்து பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, அப்புறம் 2 MP மேக்ரோ. இதே மோட்டோ G34 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் டியூல் கேமரா செட்டப்ல தான் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, அப்புறம் 2 MP மேக்ரோ. பட் ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 MP தான் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதே மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா கடையில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரியர் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனும் ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் ஃப்ரண்ட் கேமரா வைஸ் லைட்டாக மோட்டோ பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. Redmi 12 5G வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 18 W இருக்கு. இதே மோட்டோ G34 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 20 W கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் இதோட பேட்டரி பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக மோட்டோ தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது HD+ டிஸ்பிளே தான். ஸோ அதனால் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தான். நீங்கள் Redmi 12 5G வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்டரான டிஸ்பிளே கிடைக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட சேமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அப்புறம் சேமான பேட்டரி கிடைக்கும். இதே மோட்டோட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நல்ல கேமரா கிடைக்கும், ஒரு நல்ல ப்ராசர் கிடைக்கும், ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்கும், டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே கிரேட் HD+ போதும்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு மோட்டோ வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே தான் வேணால் நீங்கள் கண்டிப்பாக Redmi 12 5G வாங்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஃபோன் தான்.